ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கேபிவி. இப்போ நம்ம வந்து ஜிடில் கன்சல்ட்டிங் வந்தோம். அண்ணா வந்து அங்கேருந்து பைக் ஓட்டிட்டு வந்துருந்தாங்க. ஜிடிலோட நண்பர் தான் அவர். ஆனால் அவங்க பேர் என்னண்ணா? என் பேர் நிர்மல் மோசஸ். சரிண்ணா, எத்தனையோ பேர் வந்து பைக் ஓட்டி இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்ஷன் வேறு எதுக்கு ஆகாமல் பைக் ஓட்டி இந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு பார்க்கும்போது. உங்கள்கிட்ட வீடியோ எடுக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கும் தோணுச்சு பர்சனலாக? நீ வந்து எப்போ நான் இந்த இதுக்கு வந்தீங்க? எனக்கு பிரதர், நான் அந்த எல்லாமே வந்து படிப்படியாக வரங்கும்போது, நான் சைக்கிள் சின்ன வயசுலேருந்தே சைக்கிள், அப்புறம் நான் சின்ன வண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி, அந்த மாதிரி தான் நான் வந்து படிப்படியாக தான் வந்து இது பண்ணேன். பட் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான், ஏன்னா கையில் இருக்கிறவங்க ஓட்டுறதோட இது வந்து கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நான் வந்து கஷ்டப்பட்டு தான் இது வந்து இது எதுக்கு நான் வந்து இந்த பைக் வந்து ஓட்டணும், சைக்கிள்லாம் ஓட்டணும் அப்படின்னு எல்லாத்து மாதிரி இருக்குன்னு நான் வந்து விருப்பப்படுறேன். என்னையை நான் வந்து ஒரு இதாக வந்து நினச்சிக்கூடாது, ஒரு தாழ்வு மன போனால் எனக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எனக்குள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம மோட்டிவேஷன் நான் பண்ணிக்கணும். பட் அது மற்றவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். பட் இதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து என்னென்ன நான் வந்து என்னை வந்து ஒரு இதாக நினச்சிக்கூடாது, இந்த மாதிரி நம்ம கை இல்லை அப்படின்னு நினச்சிக்கூடாது. வீட்லேயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எனக்கு எல்லா விஷயத்துலையுமே ஹெல்ப் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பசங்களுக்கு எல்லாம் பைக் பிடிக்கும் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். நான் வந்து சின்ன வயசுலேருந்து 8வதுலேருந்தே கீர் வண்டி ஓட்ட பழகிட்டேன். அப்படிங்கிறப்ப எமகா ஆர்எக்ஸ் அந்த மாதிரி பைக் தான் ஃபஸ்ட்டு வந்து ஓட்ட ஆரம்பித்தேன். வில்லிங் அந்த மாதிரிலாம் எமகாலலாம் நான் வந்து சரி ப்ரோ. அண்ணா வந்து சொன்னாங்க ஜிடியில் நான் வந்து நீ வந்து ரேஸ் அடுத்த கட்டமாக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி நான் அதில் போகிறதுக்கு வந்து எதுவும் ஸ்பான்சர் இருக்காங்களா இல்லையா? ஆமாம், எனக்கு நான் இதுவரை நான் ஸ்பான்சர் யார்ட்டையும் வந்து போகலை. பட் இருந்தாலும் எனக்கு வந்து போட்டு ஆசை. ஆமாம், ரேஸ் விட்டுன்னு ஆசை இருக்குது வீட்டில் வந்து. பட் இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் சொல்லி வச்சுருக்கேன் போகிறேன் சொல்லிட்டு. இப்போ இந்த படிப்பு ஒரு இன்னொரு ஒரு மாதத்தில் முடிய போகுது. நான் லா படிச்சுட்ருக்கேன். ஸோ லா முடித்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த ரேசிங்கில் ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து ஏதாவது நான் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸ்போர்ட்ஸில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு. பட் இதில் வந்து பைக்கில் வந்து பைக்கில் காரில் கார் நல்லா ஓட்டுவேன் நான். பைக்கு வந்து பைக் கற்றுக்கப்புறம் காரும் வந்து. பட் இருந்தாலும் எனக்கு பைக்கில் வந்து பைக்கும் கார்லையும் ஏதாவது ஒரு ரேஸில் வந்து நான் வந்து போகணும், அதில் வந்து ஏதாவது நம்ம அச்சீவ் பண்ணும், அது மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்கட்டாக இருக்கும், மற்றவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னு. எதுவுமே முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. என்னை பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி கொஞ்சம் வரணும் அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வந்து யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஸ்பான்சர்ஸ் யாராச்சும் கீழே நம்பர் கொடுக்குறேன், அண்ணா நம்பரு, யாராச்சும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணிங்கன்னா அண்ணா வந்து ரேஸ் ஓட்டுவாங்க. என்னென்ன பைக் நான் இது வரைக்கும் ஓட்டிருக்கீங்க? நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பைக் ஓட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஆர்எக்ஸ் எமகா வந்து கற்றுக்கிட்டேன், எமகா ஆர்எக்ஸ் 100. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்சரு, பல்சர் அப்பாச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேசிங் பைக்கு எமகா, எமகா R&5 அந்த மாதிரி. என்கிட்ட வந்து இப்போ புல்லட்டு, இப்போ நான் வந்து 2 பைக் வச்சுருக்கேன். பல்சர் 180 வச்சுருக்கேன், புல்லட்டு கிளாசிக் 350 வச்சுருக்கேன். தம்பி எமகா, தம்பி வந்து ஜிக்ஸர் வச்சுருக்காப்புல, அப்புறம் ஆர்எக்ஸ் 100 வச்சுருக்காப்புல. அது எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்து மற்றவங்க மாதிரி கீழே விழுந்துக்கிழந்து எல்லாமே பண்ணி ஓரளவுக்கு நான் வந்து இது போகிறளவுக்கு ரேஸ் போகிறளவுக்கு என்னை தகுதிப்படுத்தி வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் எனக்குரிய ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா கண்டிப்பாக வச்சுருக்கேன். சரி, அண்ணா வந்து ரேஸ் போகிறதுக்கு வந்து யாராச்சும் இருந்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ வந்து அண்ணா வந்து நான் ஓட்டிகிட்டு வரும்போது பார்த்தேன், அண்ணா வந்து சூப்பராக வந்து ஓட்டிட்டு இருந்தேன். நீங்களும் பாருங்கள், இன்ஸ்பயர் ஆவீங்க.